ஆடி அமாவாசை வழிபாடை தொடர்ந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோவிலில் தற்போது கூட்ட நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆடி அமாவாசை வழிபாடை தொடர்ந்து சதுரகிரியில் மக்கள் கூட்டமானது அதிகரித்து வருகிறது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களுடன் செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டு அறியலாம். வணக்கம் பாலாஜி, தற்போது கூட்ட நெரிசலை தவிர்க்க அங்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது, இது குறித்தான விவரங்களை பத்தி விடுங்க. வணக்கம் வருங்க. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வத்திரையருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சாப்டூர் ஊராட்சிக்கு உட்பட்ட மலைப்பகுதியில் சதுரகிரி சுந்தர மகாலயம் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு இன்று ஆடி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை முதலே 50,000 மேற்பட்ட பக்தர்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை புரிந்து தானிப்பறை அடிவார மலைப்பாதை வழியாக ஏறி சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் பக்தர்களின் வருகை என்பது அதிகமாக இருப்பதால் கோவிலுக்கு செல்லும் வழியில் உள்ள மாங்கனி ஓடையிலிருந்து சங்கிலிப்பாறை வரையிலும் சங்கிலிப்பாறையிலிருந்து போசுக்கர் குகை வரையிலும் பக்தர்களின் கூட்டம் என்பது அதிகமாக இருப்பதால் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கும் மேல் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பக்தர்கள் ஏற முடியாமலும் இறங்க முடியாமலும் தவித்து வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள போலீசார், வனத்துறையினர், தீயணைப்புத்துறையினர் உள்ளிட்டோர் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகின்றனர். விருதுநகர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மதுரை மாவட்ட நிர்வாகம் சரியாக திட்டமிட்ட இல்லாததால் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளை வைத்து ஆலோசனை கூட்டம் நடத்தி பக்தர்களை மலைப்பாதை வழியாக செல்ல அனுமதித்தும் நேர கட்டுப்பாடுகள் விதித்ததாலும் மலைப்பாதையில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் மலைப்பாதைகளில் செல்லும் இடங்களில் போதிய மருத்துவ வசதி இல்லாததால் பக்தர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி.